கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு இவாளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடிட்டார். ஆனா பெரியாழ்வாருக்கு திருப்தி வல்ல. இன்னும் பெருமாளுக்கு நிறைய பல்லாண்டு பாடணும். நிறைய பேர் பெருமாளை வாழ்த்த வேண்டும், மங்களா சாசனம் செய்தல் என்பார்கள். நீ நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும், பல்லாண்டு வாழ்க, உனக்கு மங்களம் உண்டாகுக, போற்றி போற்றி என்றெல்லாம் பல படிகள்ல பெருமாளை வாழ்த்த வேண்டும், ஜய ஜய என்று வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பெரியாழ்வார். அதனால என்ன பண்ணார், நாம் மட்டும் பல்லாண்டு பாட வேண்டாம், மற்ற பக்தர்களையும் அழைப்போம் என்று முடிவெடுக்கிறார். சங்கரா தொலைக்காட்சியிலும் அந்த தொலைக்காட்சியை சார்ந்த கவசம் கனெக்ட் யூடியூபிலும் யாரெல்லாம் பார்க்கிறாளோ எல்லாரையுமே சேர்த்து அழைத்து விடலாமே என்று முடிவெடுக்கிறார் பெரியாழ்வார். அதுதான் மூன்றாவது பாசுரம். அதாவது பக்தர்கள்ல மூன்று வகையான், இது நாம பகவத்கீதையில் கூட பார்க்கிறோம். நான்காக பிரித்து காட்டினான் கண்ணபிரான், அப்புறம் அந்த நாளையும் கொஞ்சம் கிளப் பண்ணி மூன்றாகவே ஆக்குகிறான் கண்ணன். அது என்ன மூன்று விதமான பக்தர்கள் அப்படின்னா, ரொம்ப கீழ்நிலையில் உள்ள பக்தர்களுக்கு ஐஸ்வர்யார்த்திகள்னு பேர், உலகியல் செல்வம் வேண்டும்னு விரும்பக்கூடியவர்கள். எனக்கு என்னப்பா நிறைய பணங்காசு வேணும், ஜம்முன்னு வீடு பங்களா காரு சொத்து அதோட ஜம்முன்னு வாழணும் இப்படின்னு செல்வத்தை விரும்புகிறார்கள் அல்லவா, அவர்கள் கொஞ்சம் கீழ்நிலை பக்தர்கள், ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லுவா. அதற்கு மேல்நிலை பக்தர்கள் யாருன்னா, இல்லை இந்த உலகியல் செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஆன்மீக பாதையிலே போகிறேன், ஆனால் ஆன்மீகத்தில் எனக்கு கடவுளையும் அடைய வேண்டாம், ஆத்மா போதும், ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டே இருந்தால் போதும், இவர்களுக்கு கைவல்யார்த்திகள்னு பேர். கைவல்யம், ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டிருந்தால் அதுவே ஆனந்தம் என்று வாழக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் அவர்களை விட அடுத்த கொஞ்சம் மேல்படி, ஏன்னா உலகியல் செல்வத்துக்கு மயங்காமல் இருக்கா, ஆனால் இன்னும் பகவான்கிட்டையும் போகலை, இது ஒரு த்ரிசங்கு நிலை மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்த விட உயர்ந்த நிலை பக்தர்களுக்கு பகவல்லாபார்த்தின்னு பேர். அதாவது அவர் என்ன விரும்புவார்னா, பகவானை அடையணும், பகவானுக்கு தொண்டு செய்யணும். இப்போ ஆழ்வார்களை போல பெருமாளை அடைந்து தொண்டு செய்து அவருக்கு பல்லாண்டு பாடணும், இதுதான் வாழ்வின் லட்சியம். நீ எதற்காக வாழறேன்னா, இங்கே வாழும் வரை திவ்யதேச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், வாழ்ந்த பின் வைகுண்டம் போய் வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவானை அடைந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் தொண்டு செய்வதே லட்சியம்னு சொல்றா பாருங்க. அவ ரொம்ப உயர்ந்த நிலை பக்தர்கள், பகவல்லாபார்த்தின்னு பேர். அப்ப பக்தர்களிலே மூன்று வகை, உலகியல் செல்வத்தை விரும்புவோர் மூன்றாம் நிலை கீழ்நிலை, ஆத்மானுபவத்தை விரும்புவோர் கொஞ்சம் மேல இரண்டாம் நிலை, ஆனா பகவானை அடைந்து தொண்டு செய்ய விரும்புவோர் தான் முதல் நிலை, பகவல்லாபார்த்தி கைங்கரியத்தை விரும்புவோர். இப்போ பெரியாழ்வார் என்ன பண்ணார், அந்த பக்தர்களை அழைப்போம், அதாவது முதல் நிலை பக்தர்கள், பகவானையே அடைந்து அவனுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களே அந்த பக்தர்களை கூப்பிடுவோம், அவர்களும் வந்து பல்லாண்டு பாடினா நன்னா இருக்கும் இல்லையா. ஏன்னா அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்கள் அவ திருவாயால பெருமாள் நன்னா இருக்கணும்னு பாடுறார்னா அது ரொம்ப வசதி தானே, அந்த வாழ்த்து பெருமாளுக்கு ரக்ஷையாக இருக்கும் அல்லவா. அதனால பகவானையே விரும்பக்கூடிய, தொண்டையே விரும்பக்கூடிய இந்த ஆத்மானுபவம் என்ற தாழ்ந்த இன்பத்தையோ, உலகியல் செல்வம் என்ற மட்டமான இன்பத்தையோ நாடாமல் பகவானையே நாடக்கூடிய உயர்ந்த அடியார்கள், அவர்களை பெரியாழ்வார் அழைக்கிறார். அதுதான் மூன்றாவது பாசுரம், வாழாட்பட்டுன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். அப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி, யானை மேல பெரியாழ்வார், கருட வாகனத்திலே பெருமாள் தாயார். இப்ப பெரியாழ்வார் என்ன பண்றார், அடியன் மட்டும்தான் பல்லாண்டு பாடின, பெருமாளை வாழ்த்த மங்களா சாசனம் செய்ய அடியார்களே வாருங்கள். அதுலயும் இப்ப எந்த அடியார்களை கூப்பிடுறார்னா, பகவானையே விரும்பி தொண்டு செய்ய விரும்பக்கூடிய பகவல்லாபார்த்தின்னு உயர்ந்த அடியார்கள், அவர்களை அழைக்கிறார். பாசுரம் உங்கள் தொலைக்காட்சி திரை, செல்போன் திரை, லேப்டாப் திரை, அதிலே பாசுரம், மனத்திரையிலே காட்சி மூன்றாம் பாசுரம். வாங்கோ எல்லோரும் சேவிப்போம். வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின், கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள், இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இப்போ இந்த உயர்ந்த அடியார்களை அழைக்கிறார், வாழாட்பட்டு நின்றீர், ஆட்பட்டு நின்றீர், ஆட்பட்டுனா அடிமைப்பட்டு, பகவானுக்கே அடிமை என்று
தொண்டனாக, அவனுக்கே தொண்டு செய்ய விரும்புபவராக, இந்த உலகில் வாழும் காலத்திலும் தொண்டு செய்பவராக ஆட்பட்டு அடிமைப்பட்டு நின்றீர். அப்படி நிலைத்து நின்றவர்களே, அதுவும் வெறும் ஆட்பட்டு இல்ல, வாழ் ஆட்பட்டு. இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், வாழ் என்றால் இன்பமயமான அர்த்தம். வாழ் ஆட்பட்டு அப்படின்னா இன்பமயமான அடிமை தொழில ஈடுபட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது பகவானுக்கு அடிமையா இருக்கும்னா அது துன்பம் கிடையாது. ஏன்னா லோகத்துல பொதுவா ஸ்லேவரியை ஒழிக்க வேண்டும், நாம் இண்டிபெண்டன்ட் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அந்நியனுக்கு அடிமைப்படக்கூடாது, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அதனால இவர் பாசுரம் ஆரம்பிக்கும் போதே ஆட்பட்டு நின்றீர் அடிமைப்பட்டு இருப்பவர்களே அப்படின்னா உடனே நம்ம மனசுல அய்யோ அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கானோன்னு தோணிடும். லோகத்துல யாருக்கோ அடிமைப்பட்டு இருந்தாதான் தப்பு, அதுதான் துக்கம். இது வாழ் ஆட்பட்டு நின்றீருள்ளீரேல், இது வாழ்ச்சி, இன்பமயமான அடிமை. பகவானுக்கு அடிமையா இருக்கோம்னா அது உண்மையில பெரிய வாழ்வு. புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஆங்கிலேயர் 1947 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. அப்ப நாம என்ன சொன்னோம், சுதந்திரம் இல்லாமல் இருந்தோம், கஷ்டப்பட்டோம், அடிமைப்பட்டோம். 1947 சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். அதுக்காக யாருக்குமே அடிமைப்படாமல் யாருக்குமே கட்டுப்படாமலா இருக்கும், அப்படி இல்லை. 1947 வரை அந்நியருக்கு கட்டுப்பட்டு இருந்தோம். 1947 அப்புறம் குடியாட்சி என்று சொல்லி ஜனநாயகம்னு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். ஆக மொத்தம் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனா யாரோ ஒருத்தம் கொடுத்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆட்பட்டு இருந்தா அது தப்பு. நம்ம நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு நாம் ஆட்பட்டு இருந்தால் ஐ எம் எ ப்ரௌட் பாரதியன், நான் பாரத தேசத்து குடிமகன் என்று பெருமை கொள்கிறேன். அது போலதான் யாரோ ஒருத்தனுக்கு ஆட்பட்டு இருந்தா தப்பு. பகவானுக்கு அடிமையா இருக்கேன்னா தைரியமா சொல்லலாம், அடியேன் எம்பெருமானுக்கு தொண்டன், எம்பெருமானுடைய தாசன், எம்பெருமானுடைய அடிமை. அதை நான் பாரத தேசத்து குடிமகன் எப்படி பெருமையாக சொல்கிறேனோ, எம்பெருமானுக்கு அடிமைன்னு பெருமையா சொல்லணும். அதைத்தான் சொல்றார், வாழ் ஆட்பட்டு நின்றீர், வாழ்ச்சியாக இன்பமயமாக பகவானுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களே உள்ளீரேல், அப்படி யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாராம். ஏன்னா அப்படிப்பட்ட அடியார்கள் கிடைப்பது கஷ்டம். இந்த ஆத்ம அனுபவம்னு நாடி போறவங்க கூட கொஞ்சம் கிடைப்பாங்க, உலகியல் இன்பத்தை நாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த பகவானையே நாடுவோருங்கிறவா ரொம்ப கம்மியா தான் இருப்பா. அதனால உள்ளீரேல் அப்படி யாரா இருக்கிறீர்களா, இருக்கிறார்கள். அப்போ வாருங்கள், வந்து மண்ணும் மனமும் கொண்மின், வாருங்கள் வந்து எங்களோடு சேர்ந்து மண்ணும் மனமும் கொண்மின்னர், மண்ணும் மனமும் கொள்ளுங்கள்னர். அது என்ன மண்ணும் மனமும் கொள்ளுதல்னா என்னன்னா, அந்த காலத்துல அடிமை சாசனம்னு எழுதி தருவார்களாம், அடியன் இன்னாருக்கு அடிமைன்னு. அதுல என்ன பண்ணுவார்களாம், மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியேனாக கடவேன் அப்படின்னு தான் அடிமை எழுதுவார்களாம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த மண்ணுன்னா என்ன, மனம்னா என்னன்னா, மண் கொணர்தல் அப்படின்னா கோவில்ல பெருமாளுக்கு உற்சவம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல மிருத் சங்கிரகணம்னு மண்ணு கொண்டு வந்து அதிலே விதையை விதைப்பார்கள். அதுக்கு அங்குரார்ப்பணம்னு பேரு, பாலிகை தெளித்தல் என்று கூட சொல்வார்கள். அந்த மண்ணிலே சில விதைகள், தானியங்களை விதைத்தல், அதுதான் உற்சவத்தின் முதல் பகுதி. மிருத் சங்கிரகணம், மண் கொண்டு வந்து அதிலே அங்குரார்ப்பணம், அந்த தானியங்களை விதைத்தல், அது உற்சவத்தின் தொடக்க பகுதி. அப்போ மண் கொண்மின், மண் கொண்டு வாருங்கள்னா அந்த உற்சவத்துக்காக அந்த மண்ணை சுமந்து கொண்டு வாருங்கள்னு அர்த்தம். அதாவது மண்ணு மட்டும் கொண்டு வந்தா போறோம்னு இல்ல, உற்சவத்தின் முதல் பகுதியாக மண் கொண்டு வந்து மிருத் சங்கிரகணத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய உற்சவம் கொடி ஏத்தினதிலேருந்து ஆரம்பிச்சு துவஜ அவரோகணம் கொடி இறக்குவது வரை, விடாயாற்றி வரை உற்சவத்துல எல்லா கைங்கரியங்களும் பெருமாளுக்கு பண்ணுங்கள்னு அர்த்தம். அதனால மண்ணு மட்டும் கொண்டு வர சொன்னார்னு அர்த்தம் இல்ல, அந்த தொடக்க புள்ளியில் ஈடுபடுங்கள்னா அதுலேருந்து தொடங்கி வரக்கூடிய மொத்த உற்சவத்திலும் நீங்கள் சரீரத்தால் கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம். அது பெருமாளை தோளை ஏழ பண்ணுவதாகட்டும், அல்லது அவருக்கு பாசுரங்கள் சேவிப்பதாகட்டும், அல்லது மடப்பள்ளி கைங்கரியம் செய்வது, தீவெட்டி பிடிப்பது, எதுவுமே ஒன்று வசந்த கைங்கரியம் இன்னொன்று தாழ்ந்த கைங்கரியம்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே பகவத் கைங்கரியம், எல்லாமே வசதி தான். அதனால மண் கொண்மின்னா உற்சவத்துக்கு மண் கொண்டு வருதல், அந்த முதல் ஸ்டெப், தானியத்தை விதைக்க மண் கொண்டு வருவதிலேருந்து தொடங்கி எல்லா கைங்கரியங்களும் உற்சவத்துக்கு செய்யுங்கள், அதான் மண் கொணர்தல். அப்புறம் மனமும் கொண்மின்னு சொல்லியிருக்காரு. அப்ப மனம் கொள்ளுதல்னா என்ன அர்த்தம், மண் கொள்ளுதல்னா மண்ணு கொண்டு வருது, மனம் கொள்ளுதல்னா என்னன்னா மனசுல அபிமானம் கொள்ளணுமா. இங்க மனம் என்பது உள்ளத்திலே கொள்ளக்கூடிய அபிமானத்தை குறிக்கிறது. மூணு சுழினா, அதாவது நம்ம பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, நாம கைங்கரியம் பண்ணணும்னு பகவான் மீது ஒரு அன்பு, காதல், பற்று, அபிமானம் வச்சு இந்த உடம்பால கைங்கரியம் பண்ணணுமா.
ஏன்னா சரீரத்தால் கைங்கரியம் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணிட்டு மனசுக்குள்ள என்னடா இது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் இந்த வேலையெல்லாம் செய்கிறாப்புல ஆயிடுத்தே இந்த எண்ணத்தில் பண்ணப்படாதான். அப்போ மனம்னா மனசில் ஈடுபாட்டோடு பண்ணணும்னு அர்த்தம். அப்போ மண் கொள்ளுதல் என்றால் சரீரத்தால் உற்சவத்துக்கு மண் கொண்டு வரதுலேருந்து ஆரம்பித்து எல்லா கைங்கரியமும் மண்ணு. மனம் கொள்ளுதல்னா மனசுல நன்றாக ஈடுபட்டு நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோன்னு அந்த அபிமானத்தோடு ஆனந்தத்தோடு செய்தல். அதனால வாழ் ஆட்பட்டு பெருமாளுக்கு அடிமைகளாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மீன். வாங்கோ பெருமாளுக்கு உற்சவம் கொண்டாடுவோம். மண் கொண்டு வருவதிலேருந்து ஆரம்பிச்சு சரீர ரீதியான கைங்கரியமும் பண்ணுங்கள். மனம் கொண்டு அதாவது பகவானிடத்தில் அன்போடு அபிமானத்தோடு இந்த கைங்கரியத்தை பண்ணுங்கள். அதே சமயம் கூழாட்பட்டு நின்றீர்களை கூழாட்பட்டுனா கூழுக்காக உணவுக்காக யார் யாரோ மனிதர்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தால் கூழாட்பட்டு நின்றீர்களை அப்படி உணவுக்காக மனிதர்களை துதிப்பாடிண்டு மனிதனுக்கு அடிமையாக இருந்தால் எங்கள் குழுவினில் புகுதலொட்டும். எங்கள் குழுவெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா இந்த சகவாச தோஷம்பா இப்படிப்பட்டவர்களெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம பக்தியும் குறைஞ்சிடும். என்றைக்குமே பகவானுக்கு தான் நாம் அடிமை. மொத்தம் சோறு போடுறான் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக என்றைக்குமே இன்னொரு மனிதனுக்கு நாம் அடிமைன்னு சொல்லி எனக்கு நீ இது கொடுத்தா போதும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் எனக்கு நீ காசு கொடுக்குறியா உனக்கு நான் அடிமையாகி துதி பாடுவேன் இந்த மாதிரி முகத்துதி நரத்துதி பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கூழ் ஆட்பட்டு நின்றீர்களை சோறுக்காக செல்வத்துக்காக இன்னொருத்தனுக்கு ஆட்பட்டு இருந்தால் அடிமைப்பட்டு இருந்தால் அஃப்கோர்ஸ் ஒருத்தட்ட பணியாற்றுகிறோம் என்றால் அவர் முதலாளியாக இருக்கலாம் தொழிலாளியாக இருக்கலாம். அந்த தொழிலில் அவர் முதலாளிங்கிற அளவில் அவருக்கு மரியாதை கொடுத்தா போதும். அதுக்காக அவரையே தெய்வம் எனக்கு இவர் தான் சாப்பாடு போடுறார் இவர் தான் எனக்கு செல்வத்தை கொடுக்கிறார் அவரே தெய்வம்னு ஒரு மனிதனை தெய்வமாக்கிட முடியாது இல்லையா. அப்போ அவருக்கு எந்த அளவில் மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுக்கறது ஓகே. ஏன்னா அதை நம்ம மாற்றி புரிஞ்சுட்டுறக்கூடாது. அதனால் அது ஓகே. அதுக்கு மேலே ஒருத்தர் செல்வம் கொடுப்பதற்காகவே மனிதனுக்கு அடிமையாகிறேன் நரத்துதி பாடக்கூடியவன்னா அப்படி கூழ் ஆட்பட்டு நின்றீர்களை கூழுக்காக அடிமைப்பட்டு இருப்பவர்களை எங்கள் குழுவினில் எங்கள் கோஷ்டியிலே புகுதல் ஒட்டோம் சேர விடமாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் இப்படி பக்தர்கள். எப்படிப்பட்ட பக்தர்கள்? ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள். ஏழாட்காலும்னா ஏழு தலைமுறையாக வரிசையாக ஏழு தலைமுறையாக பழிப்பிலோம். பழினா தோஷம்னு அர்த்தம். பழிப்பிலோம் எங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. நாங்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஏழு ஏழு தலைமுறைகளாக பல்லாண்டு மட்டுமே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுவும் எந்த மாதிரி பல்லாண்டு பாடுவோம்னா இராக்கதர் வாழ் இலங்கை. சில பேர் இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது என்ன பண்ணிடுவா, ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் நாங்கள்லாம் ராட்சசர்ன்றுவா. அந்த இராக்கதர்ங்கிறதுக்கு ராட்சசர்கள் அரக்கர்கள்னு அர்த்தம். அதனால அது ஒரு சின்ன ஸ்பேஸ் விடணும். ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை. இலங்கை என்ற அந்த தீவு அப்ப எப்படி இருந்ததுன்னா இராக்கதர் வாழ் இலங்கை. இராக்கதராகிய ராட்சசர்கள் வாழக்கூடிய ராட்சசர்கள் மலிந்திருக்கக்கூடிய பகுதியாக ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து இவர்கள்லாம் வாழும் பகுதியாக அந்த இலங்கை என்னும் இடம் இருந்தது. அந்த இலங்கையும் அதில் உள்ள அரக்கர்களும் பாழாளாகும்படி அழிந்து போகும்படியாக படை பொருதானுக்கு ராமபிரான் போய் என்ன பண்ணான், படை பொருதான் சேனை படையை திரட்டி கொண்டு போய் பொருதான்னா போர் புரிந்தான் அர்த்தம். படை பொருதான் சேனையோடு போர் புரிந்தான். அதுவும் எப்படி, சர்வேஸ்வரன் பகவான் நினைத்திருந்தால் தன் எண்ணத்தாலோ சக்கரத்தாழ்வாராலோ எல்லாரையும் அழிச்சிருக்க முடியும். ஆனா ராமன் ஒரு சாதாரண மனிதனை போல அவதாரம் பண்ணி அங்கே போர் புரிந்து ராகவார்த்தே பராக்கிராந்தாகா ஏன ரக்ஷந்தி ஜீவிதம், இது வால்மீகி ஸ்லோகம். அதாவது எதிரிகளின் அம்புகள் எல்லாம் தன் நெஞ்சில் தைக்கும்படியாக போரிட்டு ஒரு முறை நாகாஸ்திரத்துக்கு விழுந்து ஒரு முறை பிரம்மாஸ்திரத்துக்கு விழுந்து அதன் பின் மீண்டும் எழுந்து இப்படியெல்லாம் போரிட்டானே ராமன். இப்படி இராக்கதர் வாழ் இலங்கை, அதர்ம வழியில் செல்லக்கூடிய அரக்கர்கள் ராட்சசர்கள் வாழக்கூடிய அந்த இலங்கை பாழாடாக அது அழியும்படியாக அதில் உள்ள தீயவர்கள் அழியும்படியாக படை பொருதானுக்கு ஒரு சாதாரண மனிதனை போல் போரிட்டு இவ்வளவு கட்டப்பட்டானே ராமபிரான் அவனுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நாங்கள் அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஏன்னா அன்னைக்கு ராமன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாணங்களை எல்லாம் திருமார்பில் வாங்கி கொண்டு போரிட்டானே, அன்னைக்கு யாருமே ராமனுக்கு பல்லாண்டு பாடலை. தேவர்கள்லாம் ராவணவதம் செய்ய வேண்டும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சு ராமனா அவதாரம் பண்ண வச்சா அந்த ராமன் ராவணனுடைய அம்புகளுக்கு இப்படி இலக்கானானே. ஐயோ ராம, அவனுக்கு வலிச்சுதா, நடந்த கால்கள் நொந்தவோ அடித்த பாணங்கள் வலித்தவோ என்று அவனுக்கு யாராவது பல்லாண்டு பாடினாளா? ஒருத்தரும் பாடலை. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா அன்று யாரும் பல்லாண்டு பாடவில்லை என்ற குறை தீர இன்று நாங்கள் ராமனுக்கு பல்லாண்டு பாடுவோம். இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபுறதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, இப்ப பல்லாண்டு பாடுவோம்.
பா, ராமர் திரேதாயுகத்துல ராவணன் அழிச்சார், அதுக்கு கலியுகத்துல நீங்க பல்லாட்டு பாடுவேலாம்னா? எங்களுக்கு பக்தியின் உச்சத்துல திரேதாயுகம் எது கலியுகம் எது அதெல்லாம் தெரியாது. எங்க ராமனுக்கு வலிக்க கூடாது பல்லாண்டு பாடணும் அதுதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்தியின் உச்சத்துல அதெல்லாம் தெரியாது. குலசேகர பெருமாள் என்ன பண்ணார், குலசேகர பெருமாள் ஆழ்வார்கள்ல ஒருவர், ஒரு உபன்யாசகர் வந்து 14,000 அரக்கர்களோடு ராமன் சண்டை போடுறான்னு அதை அப்படியே அவருக்கு வர்ணித்து காட்டினார். குலசேகர பெருமாள் பெரிய ராஜா சேனையை எடுத்துன்னு கிளம்பிட்டார், ஏன் ராமனுக்கு நான் உதவி செய்யறேன்னு. அது அந்த காலம் இந்த காலம்லாம் சொன்னா பக்தியில் கலங்கி இருப்போருக்கு அதெல்லாம் புரியாது. அதனால நாங்கள்லாம் எப்படிப்பட்ட பக்தர்கள்னா, அன்று ராமன் இலங்கையை அழித்தான்னு நீங்க சொல்லலாம், ஆனா அதுக்கு இன்று நாங்கள் பல்லாண்டு பாடுவோம், இப்படி பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைக்க, அப்படி பகவல்லாபார்த்திகள் பகவானையே விரும்பக்கூடிய அடியார்கள் பெரியாழ்வாருடைய கோஷ்டியில் வந்து சேர தொடங்குகிறார்கள். அதுதான் மூன்றாவது பாசுரம். வாழ் ஆட்பட்டு நின்றீர் உள்ளீரே, இன்பமயமாக பகவானுக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்கள் இருந்தால் வந்து மண்ணும் மனமும் கொண்மீன், மண் கொண்டு வருவதிலேந்து சரீர கைங்கரியங்க பண்ணுங்கள், மனம் கொள்ளுதல் அதாவது ஆனந்தத்தோடு அபிமானத்தோடு கைங்கரியத்தில் ஈடுபடுங்கள், கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம். கூழுக்காக யார் யாருக்கோ கும்பிடு போட்டா அப்படிப்பட்டவர்கள் இங்கே வர வேண்டாம். ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள், 7 தலைமுறைகளாக நாங்கள் பகவானுக்கு பல்லாண்டு பாடு வருகிறோம். அதுவும் எப்படின்னா, இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு குருதுமே, இலங்கையை அன்று அழித்த ராமனுக்கு அந்த குறை தீர இன்று நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் என்று. ஆக மொத்தம் பாசுரத்தின் மொத்த திரண்ட பொருள் என்னன்னா, பகவானுக்கே அடிமைப்பட்டு இருப்பவர்கள் யார் இருக்கிறீர்களோ வந்து உடல் ரீதியாகவும் உள்ளத்தாலும் பெருமாளுக்கு தொண்டு செய்யுங்கள். இந்த உடலுக்காக யாருக்கோ அடிமைப்பட்டு இருக்கீங்கன்னா உடலை வளர்க்க அடிமைப்பட்டவர்கள் இங்கே வர வேண்டாம். நாங்கள் 7 தலைமுறைகளாகிய பக்தர்கள் பல்லாண்டு பாடுகிறோம், அன்று இலங்கையை அழித்த ராமனுக்கு இன்று பல்லாண்டு பாடுகிறோம், அப்படிப்பட்ட பக்தர்கள் பகவல் லாபார்த்திகள் உயர்ந்த பக்தர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். அதுதான் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல், வந்து மண்ணும் மனமும் கொண்மின், கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள், இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்ற மூன்றாவது பாசுரம். இதுக்கு ஆங்கில வெர்ஷன், ஓ டிவோட்டீஸ் ஹூ விஷ் டு சர்வ் த லார்ட் ஹாப்பிலி கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், வி டோன்ட் அட்மிட் பீப்புள் ஹூ வர்ஷிப் வேர்ல்லி பீப்புள் ஃபார் வேர்ல்லி கம்ஃபர்ட்ஸ், வி ஆர் பிளமிஷ்லெஸ் ஃபார் 7 ஜெனரேஷன்ஸ் அண்ட் வி சிங் பல்லாண்டு டு லார்ட் ராமா ஹூ டெஸ்ட்ராய்டு லங்கா which was home to demons. இனி அடுத்த பாசுரத்திலே இப்படிப்பட்ட பகவல்லாபார்த்திகளை மட்டும் கூப்பிட்டா போதுமா? எல்லா அடியார்களையும் தானே கூப்பிடணும். அதனால பெரியாழ்வார் என்ன பண்றார், சில பேர் ஆத்மானுபவத்தை விரும்புவோரும் இருக்கிறார்கள், கைவல்யம் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு, அவர்களையும் திருத்தி பெருமாளை வந்து வணங்கி பல்லாண்டு பாடுங்கள் என்று அழைக்கப் போகிறார்கள். அவர்களை எப்படி திருத்தி திருப்பி அழைக்கிறார் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே, வந்து மண்ணும் மனமும் பொண்ணு, உழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம், வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் பொண்ணு, கூழாட்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுவினில் புகுதலொட்டோ, ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராகதழ்வாள் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு குருதுமே, பல்லாண்டு குருதுமே.